வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து சைவ குருமா செய்ய போகிறோம். சைவ குருமா எப்படி செய்கிறதுன்றதை உங்கள்கிட்ட நான் இப்போ காட்ட போகிறேன். இப்போ வந்து ஒரு 6 இது பீஸ் வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஒன்று, ஒரு கொடமிளகா, ஒரு பேபிகார்ன் எடுத்து வச்சுருக்கோம். இதுக்குள்ளே வந்து ஒரு 8 பீஸ் கிட்டே இருக்குது. ஓகே, இது எப்படி செய்கிறதுன்னு இதோட செய்முறை எப்படின்னு நம்ம உங்கள்கிட்ட காட்டுவோம். வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து குருமா பவுடர். இதில் வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பாபாஸோட குருமா பவுடரு. இதை வச்சு தான் நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான வெஜிடேரியன் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு செய்முறையை போய் பார்ப்போம். பாருங்கள், நம்ம ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் வந்து பட்டை ஒன்று போட்டுக்கோங்க. லவங்கப்பூ ஒரு 3, கிராம்பூ. நான் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக அகலமாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் அது, ஒரு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோட சேர்த்து தக்காளி பழுத்து இதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த கப்பில் மாதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு, ப்ரௌன் கலராக வந்துடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெந்து ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. அதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. எல்லாத்தையும் நல்லா வாசம் வருது, நல்லா வதக்கி எடுத்துங்க. பாருங்க, நம்ம குருமா பவுடரு ஒரு 2 ஸ்பூன் போட போகிறோம். 1, ஓகே, 2 ஸ்பூன் போடுறோம். சில்லி பவுட்ரு பாருங்க, ஒரு 1/2 ஸ்பூன் தான் போடுறோம், கொஞ்சமாக போதும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும் போட்டுக்குங்க. லேசாக தண்ணி விட்டு இது வந்து நல்லா வதக்குங்க. இந்த எண்ணெய் வாசனைலாம் போகணும். இந்த எண்ணெய் வாசனைலாம் போகிற வரைக்கும் இது கொஞ்சம் வதக்கிடுங்க. பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்ச இந்த காய்கறிங்களை இதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்க, பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒன்று கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டுருங்க. பாருங்க வதங்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுற வேண்டியதான். தண்ணி விட்டு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி போடுங்க. ஒரு 5 நிமிஷம் போதும். மூடி போட்டு வேக விட்டுருங்க. பாருங்க, நல்லா கொதிக்குது, நல்லா வெந்துருச்சு. இவ்வளோ தான். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து தேங்காய் பால் விட்டுக்குங்க. 2 ஸ்பூன் தான் ரொம்ப வேணாம். பாருங்க, 2 ஸ்பூன் தேங்காய் பால், இவ்வளோ தான், ரொம்ப ஊற்ற வேணாம், போதும். ஊற்றியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோ தான் வெஜிடேரியன் குருமா. பாருங்க, ரொம்ப சிம்பிளான சூப்பரான சைவ குருமா செஞ்சு எடுத்துட்டோம். இவ்வளோ தான் இதோட இது. கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் இதை வந்து நீங்கள் செய்தும் பார்க்கணும். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த எபிசோடில் நம்ம மீட் பண்ணுவோம்.